ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 926வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்கங்க. முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோட V29 Pro இதனோட ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஒன்ப்ளஸ்லேருந்து வரப்போகிற ஒன்ப்ளஸ் டேப்லெட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அது போக ஸ்பெக்ஸும் தெரிய வந்திருக்கு. கூடவே Xiaomiயோட Pad 6 லான்ச் எப்போ அப்படின்னு தெரிய வந்திருக்கு. வாட்ஸ்அப்லேருந்து ஒரு புதுசான செக்யூரிட்டி ஃபீச்சர் அறிமுகப்படுத்திருக்காங்க. இன்னமும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விவோட V29 Pro இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்திருக்குங்க. இந்த மொபைல் 6.7 inches அமுலட் டிஸ்பிளேயோட கர்வ் டிஸ்பிளேயோட எட்டு வர போகிறாங்க. 64 MP கேமரா வித் OIS-ஓட இருக்க போகுது. 50 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இதில் வந்து மீடியா டெக்கோட டிமென்சிட்டி 8000 CDS ப்ராசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக என்ன ப்ராசர் அப்படின்றது தெரில. 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்க போகுதுங்க. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக விவோவோட V29 Series வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுற ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ பொறுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் பேட் இந்தியாவில் என்ன ப்ரைஸில் இருக்கும், எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற லீக்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒன்ப்ளஸ் பேட் 11.6 inches டிஸ்பிளேயோட 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகிற ஒரு டேப்லெட்டாக இருக்குது. ஸோ இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்தியாவில் 40,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகலாமா. வர 25ஆம் தேதி ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த டேப்லெட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அடுத்து Xiaomiயோட Xiaomi Pad 6 Pro எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற அஃபீஷியல் லான்ச் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா லான்ச் டேட் இல்லைங்க, சைனாவோட லான்ச் டேட் தான். ஆனால் Xiaomiயோட Pad 6 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தி பெஸ்டான பேட் மாதிரி வருது. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் கிரேடில் எட்டு வராங்க. இதில் 2.8K 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க. இங்கே பேட் சிக்ஸில் Snapdragon 870 ப்ராசரும் Pad 6 Pro-ல அவங்களுக்கு Snapdragon 8 Plus Gen 1 அப்படின்ற ப்ராசரும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8600 mAh பேட்டரி 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேமராவுமே 50 MP சென்சர் கொடுக்குறாங்க. ஓவரலாக ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து இந்த பேடை எட்டு வராங்க. வர 18ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நியூ செக்யூரிட்ட
உங்களுக்கு அதுக்கான அலர்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெரிஃபிகேஷனையும் இன்னும் மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டி கோட் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷனும் எட்டு வந்திருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வாட்ஸ்அப் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட செக்யூரிட்டி ஃபீச்சரை டபுள் மடங்கு அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சாம்சங்லேருந்து M14 இந்த மொபைலை இந்தியாவில் வர 17ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலில் 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளேயோட எக்ஸினோஸ் 1330 அப்படின்ற ப்ராசரோட 50 MP மெயின் கேமரா 6000 mAh பேட்டரி 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எட்டு வராங்க. ஸோ இந்த மொபைல் ஒரு 12,000 ப்ரைஸில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. ஒரு 15,000 ப்ரைஸில் எட்டு வருவாங்க சாம்சங். ஏன்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. சாம்சங் சும்மா இருப்பாங்களா? அடுத்து ஆசஸோட ROG 7 நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கேமிங் லவ்வர்ஸ்க்கான ஒரு ஃபோனாக இது இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். ROG 7, ROG 7 அல்டிமேட் அப்படின்ற மாதிரி ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ROG 7 அப்படின்னு 75,000 அப்படின்னு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவும் மாதிரி தான் ஸ்னாப்ட்ரானோட ஃப்ளாக்ஷிப் 8 Gen 2 ப்ராசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. 5800 mAh பேட்டரி 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அடுத்து டீல் ஆஃப் த டே, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அதிகமாக நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆஃபரும் கூட. BTXP-லேருந்து டிஜிட்டல் வெயிட் ஸ்கேல் மறுபடியும் ஆஃபரில் வந்திருக்கு. 299 ரூபாய்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச டீல், ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டும் கூட இப்போ ஆஃபரில் வந்திருக்கு. போட் 2-in-1 டைப் சி மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இது வந்து ஒரு பிரைடட் கேபிளுங்க. அது மட்டும் இல்லாமல் டைப் சி மைக்ரோ யூஎஸ்பி ரெண்டும் மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி கேபிள். ரெகுலராகவே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், 300 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸுக்கு. ஆனால் இப்போ வெறும் 189 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறதை வச்சு சொல்கிறேங்க, ஒரே கேபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு செம ஒர்த்தான ப்ராடக்ட். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. இந்த 189 ரூபாய்க்கு சூப்பரான டீல். அவ்வளோ தான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்புறம் ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்ததா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.